ரம்போ என்ன விளையாட சார் ராஜன் சாரி பா ப்ளீஸ் சார் மிரட்டி பிடுங்கின நகையை நீ ஏன் கொண்டு போல ஏதோ அவன் முகத்தை பார்த்தா பாவமாக இருந்தது என் மனசு கேட்கல அதான் வச்சுட்டு வந்துட்டேன் சார் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க ரைட் பார்த்தேன் சார் பல தடவை மீட் பண்ணியிருக்கோம் எதுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணுன்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார் முதல்ல நான் போய் கூப்பிடும்போது அவள் என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியல அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன் ராஜன் மானத்தை வாங்கிடுவேன் சொன்னதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார் அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சார் பாவம் காலில் விழுந்து அழுதா சார் என்னை இனிமேல் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்தது சார் வாழ்க்கையில் முத தடவையாக ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாத்திருச்சு அதுக்கப்புறம் நான் அவளை தொடலை சார் இப்போ எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகிட்டீங்களா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அவள் ரொம்ப பாவம் சார் என்னடா இல்லை என்ன பாவம் உன் மேலே அக்கறை இல்லாமல் தான் அந்த பொண்ணு உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சார் தலையில் அடித்தாளா அது இவர் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவள் நான் செத்து போயிடக்கூடாதுன்னு அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை சார் நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே அதான் சார் உண்மை இப்ப உண்மையை சொல்லிடுவான் சார் நாள் கணக்கோ வார கணக்கோ மாச கணக்கோ இல்லை பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜனை நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் தானே பழக்கம் அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க் அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது ஏன் கேச மறைக்கிற சத்தியமா சொல்றேன் ஒண்ணும் இல்ல சார் சொல்றேன் சார் நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்ன பார்க்க வந்தா சார் பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல ஆமா சார் மறுபடியும் மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க ஆமா சார் அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்ட ஆமா சார் இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார் அதனால தான் சார் முதல்ல போய் சொன்னேன் ஒரு உதவி பண்ண முடியுமா சார் நடந்தது ஏதோ நடந்து போச்சு இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட விசாரிச்சு அவமானப்படுத்தாதீங்க அவ பாவம் சார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் அவனை லாக்அப்பில் வைக்க வேண்டாம் சப்ஜெக்ட் அனுப்பிடுங்க சார் யோ சார் வாயா ஹலோ சார் அவமானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமாக இருக்கல்ல ஆமாம் சார் அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போகிறதையோ இல்லை மற்றதையோ அந்த பொண்ணு பத்திரம் பார்த்துருந்தா நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு புரியுது ஆனால் சத்தியமாக அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார் செத்துப்போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார் செல்லிருந்து தப்பிச்சு மூணாவது நாள் நான் திருட போனப்போ தூரமாக ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க யார் தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மலையடி வாரத்தில் ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன் அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார் இப்போதைக்கு நம்பணும் இல்லை நம்ப கூடாதுன்னு இல்லை ஒரு கொலைக்காரன் கூட உண்மையை சொல்லிடுவான் ஆனா ஒரு திருட உண்மையை சொல்லிடுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் ஹலோ கிடைச்சிருச்சா குட் நான் இதை வந்துடுறேன்